ஏஷ்னா உங்களுக்கு இப்போ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கிராஃப்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ரூம் மேட்ச் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா, அது எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும், அண்ட் அதில் என்னென்னலாம் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, எந்த ஒரு தப்பும் நீங்கள் பண்ணிட மாட்டீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரண்டி. ஓகேங்களா, இப்படி நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்கும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கிராஃப் அதட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கிட்டே பார்த்திங்கன்னா கிராஃப் லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். இது என்ன ப்ரோ மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மேப் க்ரியேட் பண்ணலாம். அதட்டு பார்த்திங்கன்னா நம்மளே இந்த செடி இங்கே இருக்கணும் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மேப்பாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, மேப்பாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் மேட்ச் அதை பார்த்திங்கன்னா 1:1 or 4:4 வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு க்ரியேட் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து கிராஃப்லேண்ட் அப்படிங்கிற ரூம் கார்டு வேணும். இதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நின்று ஓகேங்களா, இதில் வந்து நின்றுட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேப்பை வந்து க்ரியேட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி அப்ளைன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். மேப்பை க்ரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும், நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஈஸியாக எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுதேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 1000 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் மாதிரி. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு 1000 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ காயின்ஸு, 5 காயின், 10 காயின், 20 காயின் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். இது எல்லாம் நம்ம வைக்க வைக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். 1000 காயின்ஸ் தான் நம்மளுக்கு லிமிட். ஓகேங்களா, 1000 காயின்ஸ்க்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. 1000 காயின்ஸ் வரைக்கும் அதாவது அந்த 1000 காயின்ஸுக்கு மதிப்புள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதிச்சிக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாத்தையும் வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேப்பில் இருக்கிற சின்ன சின்ன நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு வீடு, மரம், செடி, கண்டெய்னர் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தொட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த லேண்டில் வந்து அப்படி பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணலாம். அது ப்ளேஸ் பண்ணுறதும் எப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதான், எப்படி நீங்கள் வந்து கன்ஃபார்மாக கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாண்டுருப்பீங்க, அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரியே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு நம்மளோட அந்த கேமோட ஆனலாக தான், அதை பார்த்திங்கன்னா அப்படி இழுத்துட்டே போவோம் பார்த்திங்கன்னா அதுதான். இதில் இப்போ நம்ம ஒரு செடி எடுத்துக்கிட்டு ஏதாட்டும் ஒன்று வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 3 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். இது வேண்டாம் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ் மார்க்கை வந்து இது பண்ணிடலாம். இது வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டிக் மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அது வந்து என்னதுக்குன்னா நம்ம வந்து அதோட டேரக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா மாற்றலாம். ஓகேங்களா, அது லெஃப்ட் சைடு பார்த்துருக்கணும், ரைட்டு சைடு பார்த்துருக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றலாம். நீங்கள் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, சரி இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ண நம்மளுக்கு வந்து காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். அந்த காயின்ஸ் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணை வச்சுக்கோங்க, 1000க்கு மேலே பார்த்திங்கன்னா போகக்கூடாது. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பின்னாடி எப்படி இப்படிலாம் வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த அனலாக பிடிச்சி ஒரு சுற்றி சுற்றி விட்டால் பின்னாடி பார்க்க பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேப் க்ரியேட் பண்ண போகிறோம். மேப் க்ரியேட் பண்ணிவிட்டு இதே மேப்பில் தான் பார்த்திங்கன்னா நம்ம 1:1 போட போகிறோம். அதுக்கு எட்டாப்பில் பார்த்திங்கன்னா மேப் க்ரியேட் பண்ணுங்கள். சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வெட்ட வெளியை விட்டுட்டு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா வீடை வச்சு விட்டுறாதீங்க, அது வந்து ரொம்பவே சிக்கம் கொடுத்துரும். ஆனால் அப்படியே நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம வந்து க்ளோவால் போட்டு ஒன் டாப் அடித்து விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த பேர் என்னதுப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுட்டுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ க்ரெடிட்ஸ் வந்து நம்ம டிபிஜி ப்ரோக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா கேட்டிங்கன்னா என் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா கிளிப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதாக பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். அந்த 1000 காயின்ஸ் வர வரைக்கும் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது கொடுக்கலனா நம்மளுக்கு இந்த கார்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த ரூம் கார்டு ஏதாட்டு அது வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்லேயே ஒத்த ரூம் கார்டோ இல்லை ரெண்டு ரூம் கார்டோ பார்த்திங்கன்னா தருவாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மீனா சர்வர், அரேபியன் சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு. ஓகேங்களா, இந்த ரூம் கார்டு நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா வரும்.
இந்த ஈவெண்ட்டு நடக்கும்போது எதாவது ஒன்று ரெண்டு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் 100 டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வச்சு விட்ருங்க. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா வீடு எதுவுமே பார்த்திங்கன்னா வைக்கல. இங்கே ஒரு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? வீடு, கண்டெய்னரு, சின்ன மரம், செடி, கொடி, அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? சரி ப்ரோ, நாங்கள் இப்படி கிரியேட் பண்ணிட்டோம், இவ்வளோதான் இந்த மேப்பா, இதில் எப்படி தான் பண்ண முடியுமா, நாங்கள் எப்படி ப்ரோ விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே சேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் சேவுங்கிறத பார்த்திங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் எவ்வளோ காயின்ஸ் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதில் அப்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பு நம்ம செஞ்சு வச்சது மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளாண்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ தான் விளாடணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கூட ஹாக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளாடலாம். இப்போதைக்கு அப்லோடு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்லோடு கொடுக்காம வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மேப் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா பண்ணணும். அண்ட் அந்த மேப்பை உருவாக்குனதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்லேண்ட்குள்ளேயே போவாதிங்க, கஸ்டமுக்குள்ளே போய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள்கிட்ட அந்த கார்டு பார்த்திங்கன்னா இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ளூ கலர் கார்டு தான். அதை வச்சு நம்ம நார்மல் கிளாஸ் கார்டுக்கு எப்படி செட்டிங்ஸ்லாம் வைப்போமோ, லிமிட்டட் ஆகும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வைப்போமோ, அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விளையாட முடியும். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்திங்கன்னா கிராஃப்ட்லேண்டை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். இது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஃப்ட்லேண்டுங்கிற ஒரு ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலை, கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ ஷேர் பண்ணாலும் பார்த்திங்கன்னா தப்பு இல்லை, ஆனால் அப்போ ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கார்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க. அண்ட் சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க, அது கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரும். யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வரேன்டா. ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.